வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 10, எண்ணமே மூலம். பரம்பரை தொழிலான நெசவு நெய்தலில் சிறு பிராயத்திலிருந்தே ஈடுபட்டு அதிகமான நேரம் உழைத்தும் வறுமை விலகாததால் வேதாத்ரியர் இரவு பள்ளியில் படித்து கல்வி அறிவு பெற்றார். 18 வயதில் படித்த படிப்புக்கேற்ற வேலை தேடி சென்னை சென்று மயிலாப்பூரில் வசித்த அக்கால் கற்பகம் வீட்டில் தங்கினார். அக்கால் கணவர் வைத்திய சண்முக முதலியார். மவுண்ட் ரோடில் ராயல் ரேசிங் கிளப்பில் டிக்கெட் கொடுக்கும் வேலையில் சேர்த்து விட்டார். சம்பளம், சிற்றுண்டி, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து மாதம் ரூபாய் 75 குறையாமல் கிடைத்தது. பெற்றோருக்கு ரூபாய் 10, சீட்டு சேமிப்புக்கு ரூபாய் 10, போக மீதியை அக்கால் கணவரிடம் கொடுத்து விடுவார். மாகாணம் முழுவதும் குதிரை பந்தய சூதாட்ட தடை சட்டம் அரசால் வெளியிடப்பட்டதால் ரேஸ் கிளப் வேலைக்கு முடிவு ஏற்பட்டது. மீண்டும் இவருக்கு வேலை தேடினார் அக்கால் கணவர். மவுண்ட் ரோடை அடுத்த உட்ஸ் ரோடில் இருந்த போஸ்டல் ஆடிட் அலுவலகத்தில் தம் நண்பர் உதவியால் கடைநிலை ஊழியராக வேலைக்கு சேர்த்து விட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக பல தடவை அவ்வழியே செல்லும் போது நூற்றுக்கணக்கான உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தின் உள்ளே செல்வதையும் வெளியில் வருவதையும் பார்த்து தனக்கு இம்மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை கிடைத்தால் நன்றாயிருக்கும் என பல தடவை எண்ணியவர் வேதாத்ரியார். தற்போது அந்த அலுவலகத்திலேயே தனக்கு வேலை கிடைத்திருப்பதை ஆச்சரியத்துடன் எண்ணி பார்த்தார். ரேஸ் கிளப்பில் மாதம் ரூபாய் 75 குறையாமல் வருமானம் வந்தது. ஆனால் அரசாங்க வேலையிலோ மாதம் ரூபாய் 23 தான் கிடைத்தது. பற்றாக்குறையை போக்க சுமார் 4 பர்லாங் நடந்து சென்று துளுக்கச்சி தோட்டத்தில் தங்கவேல் முதலியாரிடம் காலை 6 முதல் 9 மணி, மாலை 6:30 முதல் 8 மணி வரை 2 ஆண்டுகள் தறி நெய்து கடுமையாக உழைத்ததில் மாதம் ரூபாய் 10 கிடைத்தது. அதன் பின் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர ஆசிரியராக காலையில் மட்டும் பணியாற்றி ரூபாய் 7 சம்பளமாக பெற்றார். தொடர்ந்து செய்த உடல் உழைப்பை குறைத்து காலையில் பகுதி நேர ஆசிரியர், அதன் பின் காரியாலய குமாஸ்தாவாகவும் மட்டும் வேலை செய்ததால் இறைவனை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் சிந்திக்க மேலும் நேரம் கிட்டியது.